சேந்த டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது மூலிகை மருத்துவம். மூலிகை மருத்துவத்தில் மயக்கம், இது வந்து பித்த மயக்கம்னு சொல்லுவோம். அது நடந்து போய்கிட்டே இருக்கும்போது ஒரு பக்கமாக தள்ளி கீழே சாஞ்சிருவாங்க. சரியாக சாப்பிடாததால், டீ மட்டுமே அதிகம் குடிக்கிறதால, வெறும் டீயை குடித்து குடித்து பித்தம். அதேமாதிரி புளிச்சோறு சாப்பிட்டு அதிக அளவு குடலில் புண்ணாகி அது பித்தமாயிரும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா உணவு சாப்பிடவே மாட்டாங்க, வேறு ஏதாவது கொஞ்சம் கொஞ்சம் பலகாரங்களை சாப்பிட்டு அப்படியே இருப்பாங்க. அப்போ வந்து உடலில் சுரப்பிகள் அதிகம் சுரந்து பித்த நீர் வந்து அதிகம் தங்கிடும். அப்போ அந்த பித்த மயக்கம் வர ஆரம்பிச்சிடும். வயிற்றுக்கு நிறையா சாப்பிடணும். என்ன சொல்லணும், 32 கவளம் சாப்பிட்டா அந்த மயக்கம் வராது. இன்றைக்கி யாருமே அந்த அளவுக்கு சாப்பிட்றது இல்லை. ஒரு 2 இட்லி 3 இட்லி, அதனால் போகிற போக்குலேயே வந்து ஒரு 15 இட்லியை சாப்பிட்டு வீட்டுக்கு வந்து சாப்பாடு சாப்பிடுவோம். ஏன் அங்கே சாப்பிட்டோமே வீட்டில் வந்து சாப்பிட்லன்னா சண்டை நடக்கும். ஏன் சோறாக்கி வச்சுருக்கேன் எங்கே போய் சாப்பிட்டு வரேன்னு வாங்க, இல்லைம்மா சாப்பிடல சாப்பாடை போடுமானுவோம். அப்போது அந்த அளவுக்கு உடலில் உழைப்பு இருந்துச்சு. இன்றைக்கி அந்த மாதிரி இல்லை. யாருமே சின்ன பசங்களே 3 இட்லி சாப்பிட்டு அவம்பாட்டுக்கு போய்கிட்டு இருக்கான். அப்போ அவங்களுக்கு உடலில் என்ன பலம் இருக்கும், பலமே இருக்காது. அந்த உழைப்பு வந்து குறைஞ்சி போகும். இன்றைக்கி எல்லாருமே கணினியில் வேலை செய்யணும், அதுதான் பெரிய ஒரு வேலைன்னு நினச்சிட்டு இருக்கேன். இன்றைக்கி கணினியில் வேலை செய்கிறவங்களுக்கு வேலையே இல்லைன்னு தரத்தி விட்டுக்கிட்டு இருக்காங்க. எல்லா வேலையும் தெரிஞ்சவன் தான் தமிழனாக இருக்கணும். தமிழன்னா அத்தனை வேலையும் தெரிஞ்சவன் தான். நீ இன்றைக்கி பெயிண்ட் அடிக்க சொல்கிறியா அடிப்பான், வயரிங் பண்ண சொல்கிறியா பண்ணுவான், வண்டி ஓட்ட சொல்கிறியா வண்டி ஓட்டுவான், வரைய சொன்னால் வரைய செய்வாப்பில். எந்த வேலை சொன்னாலும் செய்யணும், அவன் தான் கெட்டிக்காரன். நான் அதைத்தான் செய்வேன் இதைத்தான் செய்வேன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அப்போது வந்து சரியாக பசிக்காது, பசிக்கலைன்னா சாப்பிட முடியாது. சரியாக சாப்பிட்லன்னா பித்த மயக்கம் வரதான் செய்யும். அந்த இருசக்கர வாகனத்தில் போகும்போது பஸ்ஸில் போய் சில பேர் உள்ளே விட்டுறாங்க. ஏன்னு கேட்கும்போது வீட்டில் இன்றைக்கி கோவிச்சிட்டு சாப்பிடாமல் போனார், சாப்பிடாததால் மயக்கம். இந்த மயக்கத்தை சரி செய்கிறதுக்கான மருந்து தயாரிக்க முறையை பார்ப்போம். வெத்தலை, விதையுள்ள பன்னீர் திராட்சை, நன்னாரி வேர், பன்னீர் ரோஜா, கொத்தமல்லி விதை, தனியான்னு சொல்லுவாங்க, இதெல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து இப்போ நம்ம மருந்தாக தயாரிக்க போகிறோம். இன்றைய மருத்துவத்தில் நம்ம பார்க்க போகிற மருத்துவ செய்முறை பித்த மயக்கம். இந்த பித்த மயக்கம் வந்து யாருக்கெல்லாம் வருதுன்னு அப்பா வந்து சொன்னாங்க. இதில் வந்து அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா பள்ளியில் படிக்கக்கூடிய வந்து குழந்தைகளுக்கும் கல்லூரி மாணவர்களுக்கும் தான் அதிகம் வருது. எதனாலனா இவங்க வந்து புதுசாக வந்து விடுதியில் போய் வந்து தங்கியிருப்பாங்க. அப்போ வீட்டு உணவுகளை வந்து தவிர்த்துட்டு விடுதி உணவுகளை வந்து சாப்பிடும்போது வந்து பார்த்திங்கன்னா பலருக்கும் வந்து அங்கே இருக்கக்கூடிய வந்து உணவுகள் பிடிக்கிறதில்ல. அந்த பிடிக்காமல் இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா பாதி சாப்பிட்டு சாப்பிடாமல் அப்படியே வந்து போயிடுவாங்க. நல்லா வந்து தண்ணி குடிக்க மாட்டாங்க. இந்த மாதிரி வந்து அவங்க இருக்கிறதுனால அதிகமாக வந்து அவங்களுக்கு பித்தம் கூடி பித்த மயக்கம் வந்து வருது. அந்த பித்த மயக்கம் வந்து எப்போ அதிகமாக வருதுன்னா வெயில் வந்து எப்போ அதிகமாக இருக்குது, அவங்களுக்கு போதுமான எனர்ஜி வந்து இல்லாமல் இருக்குது அப்படின்னும்போது வந்து பார்த்திங்கன்னா அவங்கள அறியாமையே இந்த மயக்கம் வந்துட்டு சடனாக வந்து மயங்கிடுறாங்க. இது தவிர கல்லூரி மாணவர்கள் அதிகமாக வந்து பாதிக்கப்படுறாங்க. மாணவர்களோட அதிகமாக மாணவிகள் தான் பாதிக்கப்படுறாங்க. எதனாலனா அவங்களுக்கு விருப்பமான உணவுகள் வந்து பார்த்திங்கன்னா அதாவது ட்ரை ஃபுட் அப்படின்னு வந்து சொல்லக்கூடிய வறட்சியான உணவுகள் அதிகமாக வந்து லெமன் சாதம், தக்காளி சாதம், புளி சாதம், இந்த மாதிரி வந்துட்டு வறட்சியான உணவுகளை வந்து அதிகம் விரும்பி சாப்பிடுவாங்க. அது விரும்பி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி குடிக்காமல் வந்து விட்டுருவாங்க. இது தவிர வந்து துரித உணவுகளை வந்து அதிகம் வந்து சாப்பிடுவாங்க. போதுமான அளவுக்கு வந்து தண்ணி எடுத்துக்கிற மாட்டாங்க. இரவு நேரங்களில் கடின உணவுகள் வந்து அதிகமாக வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. அது தவிர அசைவமும் இரவு நேரத்தில் வந்துட்டு ரொம்ப ரொம்ப மிகுதியாக வந்து சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு நல்லா வந்து தண்ணி குடிக்காமல் விடுறதுனால வந்து பார்த்திங்கன்னா உடம்புல இயல்பாகவே வந்து இருக்கக்கூடிய வந்து பித்தம் வந்து அதிகரித்து அது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பித்த மயக்கத்தை வந்து உண்டு பண்ணுது. இப்போ அவங்க எல்லாருக்கும் வந்து இந்த பித்த மயக்கத்தையும் அந்த பித்தத்தையும் சரி பண்ணுறதுக்கான மருத்துவ செய்முறையை நம்ம பார்க்க போகிறோம். பன்னீர் திராட்சையை முதல்ல எப்படி சுத்தம் செய்கிறது அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம். உப்பு 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறோம். மஞ்சள் 1/2 ஸ்பூன் அளவு. இப்போ இது ரெண்டுத்துலேயும் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கிறோம். நல்லா வந்து கலந்து வச்சுக்கிறோம். அதே மாதிரி உப்பையும் வந்து நல்லா தண்ணியில் வந்து கரைச்சிக்கிறணும். இப்போ உப்பு மஞ்சள் ரெண்டத்தையும் வந்து நல்லா கரைசலை எடுத்து வச்சுருக்கோம். விதையுள்ள கருப்பு திராட்சை, பன்னீர் திராட்சைன்னு வந்து சொல்லுவோம். விதையுள்ள திராட்சை தான் வந்து இந்த மருத்துவம் செய்கிறதுக்கு வந்து எடுக்கணும்.
இந்த விதையெல்லாம் அந்த திராட்சையை வந்து முதல்ல வந்து உப்பு கரைசலில் வந்து போட்டு நம்ம கழுவ போகிறோம். எதனால் அப்படின்னா, இதில் வந்து மருந்து வந்து அடிச்சிருப்பாங்க. இது அதிகப்படியான மருந்து இருக்கிறதுனால அந்த மருந்து வந்து போகிறதுக்கு இந்த உப்பு கரைசல்லையும் இந்த மஞ்சள் கரைசல்லையும் வந்துட்டு கழுவ போகிறோம். இது ஒரு கையளவு, அதாவது ஒரு 10 12 பழம் எடுத்திருக்கோம். இதை வந்து நல்லா வந்து கழுவிக்கிறணும் அந்த உப்பு கரைசலில். இது ஒரு 10 உப்பு கரைசலில் வந்து வச்சு நீங்கள் இதை வந்து கழுவி எடுத்துக்கிறணும். கழுவி எடுத்தால், இந்த உப்பு கரைசலில் கழுவி எடுத்தால் பன்னீர் திராட்சையை அப்படியே மஞ்சள் கரைசலில் வந்து போட்டு கழுவணும். இப்போ இந்த பன்னீர் திராட்சையை மஞ்சள் நீர் கரைசலில் வந்துட்டு நல்லா வந்து ஒரு 10 வந்து கழுவி எடுக்கணும். இப்படி கழுவி எடுத்த பழத்தை இப்போ வந்து நம்ம போட்டு இடிச்சுக்கிற போகிறோம். இப்போ இதை வந்து இடிச்சுக்கிறோம். திராட்சையை நல்லா இடித்து எடுத்து வச்சுருக்கோம். இது கூட 1/4 ஸ்பூன் கொத்தமல்லி விதை இல்லை தனியா. பன்னீர் ரோஜா 2 பூ அளவு. இதை அப்படியே பிச்சு உள்ளே போட்டு இடிச்சுக்கிற போகிறோம். இது கூட 1 வெற்றிலை காம்பை நீக்கிட்டு இதையும் அதோடு சேர்த்து இடிக்க போகிறோம். சிறு சிறு துண்டுகளாக்கி நல்லா இடிச்சிருங்க. மாதிரி நல்லா இடித்து திராட்சையை வந்து இடித்து வச்சுருக்கதோட கலந்துக்கோங்க. இது கூட நன்னாரி வேர் பொடி செஞ்சு வச்சுருக்கோம். இது வந்து 1/4 ஸ்பூன் அளவு. இதோடு சேர்த்து இந்த மருந்துகளை நல்லா வந்து கலந்துடணும். சாப்பிட்டு காட்டுறேன். பித்த மயக்கம், பித்த மயக்கத்துக்கு வெத்தலை, பன்னீர் ரோஜாப்பூ, பன்னீர் திராட்சை, நன்னாரி வேர், கொத்தமல்லி விதை, இதெல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து மருந்தாக தயாரிச்சுருக்கேன். இந்த திராட்சையின் உள்ள மருந்து கழுவுனா, ஏன்னா தினந்தோறும் மருந்து அடிப்பாங்க, அந்த மருந்துகள் இருக்கும் மேலே, அதனால் உப்பு தண்ணியிலையும் மஞ்சள் தண்ணியிலையும் கழுவணும். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் இடிச்சிருக்கோம். இடித்து எல்லாத்தையும் ஒன்று சேர்த்துருக்கோம். ஒன்று சேர்த்து இந்த அளவுக்கு ஒரு நாளைக்கு சாப்பிடணும். இது மாதிரி ஒரு 3 நாள் இதே அளவில் சாப்பிட்டிங்கன்னா அதுக்கடுத்து பித்த மயக்கம் 2 வருஷத்துக்கு வராது. பித்த மயக்கம் எனக்கு அடிக்கடி வருதுன்றவங்க இந்த மருந்து கலவையை 2 நாள் தேவைப்பட்டால் 3 நாள் சாப்பிட்லாம். தவறு கிடையாது, தினந்தோறும் சாப்பிட்டாலும் தப்பு பண்ணாது. 2 நாள் அல்லது 3 நாள் சாப்பிட்டா 3 வருஷத்துக்கு அந்த பித்த மயக்கமே வராது. இந்த பித்த மயக்கம் வராமல் இருக்கிறதுக்கு இது ஒரு சிறந்த மருந்து. இந்த மருந்தை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.